Hi friends, இன்னைக்கு kids ஓட lunch box recipeல இன்னொரு recipe சூப்பரான recipe பார்க்கலாம். இது healthyான recipe தாங்க. நம்ம எப்பவுமே கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், கருவேப்பிலை சாதம் அப்படி எல்லாம் செஞ்சு கொடுப்போம். அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயறு ஐட்டம் வச்சு கூட நம்ம வந்து 1 part rice ஆ பண்ணி கொடுக்கலாம். அது வந்து குழந்தைகளுக்கு சாப்பிடுறது கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ரைஸ் தான் இது. தட்டைப்பயிறு வச்சு வந்து எப்படி சாப்பாடு செய்யறதுன்னு பார்க்கலாங்க. கூடவே பாத்தீங்கன்னா சேனக்கிழங்கு வறுவல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி காரம் எல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்பாடு வைக்கிறதுக்காக குக்கர்ல பாத்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடான பின்னாடி இதுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விடலாம். கலந்து விட்ட பின்னாடி இதுல ஒரு வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காய கருவேப்பிலை சேர்த்து பின்னாடி நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கேங்க. ஸோ இது வந்து நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியும் 2 பல் பூண்டு போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கலந்து விட்ட பின்னாடி இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு தக்காளி வந்து மீடியம் சைஸ் தான். இதை சேர்த்துட்டு இப்போ தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்து ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்ட பின்னாடி இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசமெல்லாம் வந்து நல்லா போன பின்னாடி ஊற வச்சிருக்க தட்டைப்பயிர் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிகப்பு தட்டைப்பயிர் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாங்க. நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த பயிர்லேருந்து வர்ற பச்சை வாசம் போகணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பின்னாடி பச்சை வாசம் போன பின்னாடி ஊற வச்சு வச்சிருக்க அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அரிசியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இழுத்த பின்னாடி எடுத்துருக்க அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எதில் வந்து அரிசி அளந்துக்கிட்டனோ அதுலேயே தண்ணியை அளந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி விசில் போட்டு வேக வச்சிடலாம். 3-4 விசில் வச்சா நல்லா வந்து வெந்து வந்துடும். குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்துடும். இப்போ இதை எடுத்து இன்னொரு அடுப்பில் வச்சிடலாங்க. இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்காக வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேக வச்சதுலேருந்து அவனை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்து வறுவல் பண்ண போகிறோம். கடாயில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. சிம்லே வச்சுக்கலாம். சிம்லே வச்சுட்டு சேர்த்துக்கலாம். நான் கிழங்கு வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உப்பு போட்டிருந்தேன். அதனால் அந்த உப்பே சரியாக இருந்தனால இதில் வந்து உப்பு சேர்க்கல. இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூளோட பச்சை வாசம் போன பின்னாடி தான் வந்து நான் வந்து கிழங்கே சேர்த்துக்கிட்டேன். அதனால் பிரச்சனை இல்லை. நல்லா கலந்து விட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பச்சை வாசம்லாம் போன பின்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. வறுவல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து சாப்பாடு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். நம்ம தட்டைப்பயிறு சாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தயாராகிடுச்சுங்க. கலந்து விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணியெல்லாம் கரெக்டாக இருந்தனால சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பாக்ஸில் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான தட்டைப்பயிறு சாதமும் சேனக்கிழங்கு வறுவலும் பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.